வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா யூனிட் நயனில் இருக்கக்கூடிய டாபிக் தான் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இதுல நம்ம வந்து நீதி கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி இவங்க பண்ண நலத்திட்டங்கள் பார்த்துட்டோம் நம்ம இந்த பார்க்க அஇஅதிமுக கட்சி வந்து என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க போகிறோம் மறக்காம டிஎன்பிசி யூனிவர்சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க அழுத்தின உடனே அதுல ஆள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து எம்ஜிஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் தான் முதல் அவர் தான் இந்த கட்சியை தோற்றுவித்தார் முதல் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரை கல்லூரிகளில் வழக்கத்தில் இருந்த பியூசி முன்னாடிலாம் சொல்லுவாங்க நான் பியூசி படிச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பியூசி அது அப்படின்னா ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அதுக்கு பதிலாக மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு படிப்பாக அறிமுகம் பண்ணியிருக்காரு டென்த்து பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படிங்கிற கல்வி முறையை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு நிறைய பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு இவரோட டைம்ல சென்னையில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகம் இதெல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்துன சத்துணவு திட்டம் இந்த திட்டம் ஊரக பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டு வரப்பட்டிருக்கு நகர்ப்புறங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கொண்டு வரப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமானது நல்லா இந்த சத்துணவு திட்டத்தின் மூலமா ஐந்துல இருந்து பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்லயும் ரெண்டுல இருந்து ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நலவாழ்வு நிலையங்கள்லையும் சத்துணவு வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே முதலமைச்சர் இலவச சத்துணவு திட்ட நிதி அப்படிங்கிற ஒரு நிதியே பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு தெலுங்கு கங்கை அப்படின்னு ஒரு திட்டம் வந்து அப்ப கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இந்த திட்டத்தின்படி ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கிருஷ்ணா நீர் இருக்கு பாத்தீங்களா அந்த கிருஷ்ணா நீர் ஸ்ரீ நீர்த்தேக்கத்தில் நீர்த்தேக்கத்துல இருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கு இதுவும் ஒரு முக்கியமானது பாத்துக்கோங்க பெரியார் நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல கொண்டாடப்பட்டிருக்கு தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கறதும் கொண்டாடப்பட்டிருக்கு இதுவும் அதே பெரியார் நூற்றாண்டு விழாவை தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கோவை மாவட்டம் ரெண்டா பிரிக்கப்பட்டு ஈரோடை தலைநகரமாக கொண்டு பெரியார் மாவட்டம் அப்படிங்கறதும் எம்ஜிஆர் வந்து இருந்த தான் கொண்டு வரப்பட்டிருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அப்படின்னு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு இருந்துச்சு அது அவரோட டைம்ல ஐம்பது சதவீதம் அப்படின்னு உயர்த்தப்பட்டுச்சு எம்ஜிஆர் இருந்த டைம்ல தான் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடம் மதுரையில நடைபெற்றுச்சு இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டுட்டேன் உலக தமிழ் மாநாடு எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அந்த வீடியோ நீங்க போய் பாத்துக்கோங்க உலக தமிழ் சங்கத்துக்கு அப்படின்னு இருபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அதுக்கு அடிக்கலும் நாட்டப்பட்டுச்சு தமிழ்நாட்டுல சட்ட மேலவை ஒழிப்புக்கான மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் கொண்டு வரப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான மசோதா மத்திய அரசோட ஒப்புதலோடு கொண்டு வரப்பட்டுச்சு இது ரொம்ப முக்கியமான மசோதா இதுவும் அவர் இருந்த டைமில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் ஒன்னிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அரசு இன்னும் செயல்படுத்திட்டு வர்றாங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானவை அடுத்த பார்க்க போறது ஜெ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராயிருந்த போது என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை தொட்டில் குழந்தை திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த பெண் குழந்தைகளை அந்த பெண் குழந்தை கொலையை வந்து முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன்முறையா சேலம் மாவட்டத்தில் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா பல மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலமா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் பாத்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு அப்படின்னு தொள்ளாயிரத்தி பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருடம் இது அதிகரிச்சிருக்கு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் ரொம்ப முக்கியமான திட்டம் பாத்துக்கோங்க அடுத்தது காவிரி நதிநீர் இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பு மாதிரி கொண்டுவரப்பட்டுச்சு காவிரி நடுவர் மன்ற என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கர்நாடகா வந்து இரநூத்தைந்து டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை உச்சநீதிமன்றமும் ஆமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த டைம்ல கர்நாடகா தராம இருந்தாங்க அவங்களோட மெத்தனை போக்கை கண்டித்து ஜெயலலிதா அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூலை பதினெட்டில் எம்ஜிஆர் அவரோட சமாதிக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தாங்களாமா அந்த டைம்ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த காவிரி நதிநீர் இடைக்கால தீர்ப்பு அப்படிங்கிறது அடுத்தது அண்ணா அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே நாட்டுடமை ஆக்கப்பட்டுச்சு அதுல இருந்து கிடைச்ச தொகையான எழுபத்தைந்து லட்சம் இந்த எழுவத்தி லட்சத்தை அண்ணாவோட குடும்பத்துக்கு நேரடியாகவே சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்துவதற்காக தீவிர நடவடிக்கைகளை ஜெயலலிதா அவங்க இருந்தபோது ரொம்ப மேற்கொண்டாங்க அடுத்து ஊனமுற்றோர் மறுவாழ்வு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுல ஊனமுற்றோருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரு தனியான ஒரு இயக்குநரகமே அமைச்சாங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது யார் அமைச்சாங்க அப்படின்னு கூட கேட்கப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு தனியான ஒரு மாநில கொள்கையும் பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா டாக்டர் ஜே ஜெயலலிதா பதினைந்து அம்சம் குழந்தை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொடங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த திட்டம் தமிழ்நாடு பதினெட்டு அம்சம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது இலவச இருசக்கர வண்டி பள்ளி மாணவ மாணவர்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் தமிழகத்துல முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்னை ஆயிரம் விளக்குல தொடங்கப்பட்டுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பல மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டுச்சு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு தமிழகத்துல முதல் உள்ளாட்சி தேர்தல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் தான் நடைபெற்றிருக்கு அடுத்ததும் ஜெயலலிதா அவர்கள் பண்ண நலத்திட்டங்கள் தான் பார்க்க போடும் இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி ஆறு பதினாறு மழைநீர் சேகரிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பக் கொள்கை இரண்டாயிரத்தி இரண்டுல வெளியிடப்பட்டுச்சு நமது கிராமம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலமா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா விளக்குகள் சிமெண்ட் பாதைகள் அப்படின்லாம் பல வகையான மேம்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டு கிராம கட்டமைப்பு பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி நான்காம் வருடமே பாத்தீங்கன்னா புதிய வீராணம் திட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு இதுவும் ஒரு முக்கியமானது இந்த பார்த்துக்கோங்க மாநிலம் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டுச்சு இந்த சுய உதவி குழு முதன்முறையாக பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே அடுத்ததும் ஜெய ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பெண்களுக்கு இலவச சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மார்ச் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலமாக கிராமங்களில் வந்து பத்து வயசுலேருந்து பத்தொம்பது வயசில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மாணவிகள் இளத்தரசிகள் சிறையில் இருக்கக்கூடிய பெண் கைதிகள் இவங்க எல்லாருக்குமே இலவசமாக சானிட்டரி நாப்கின்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுட்டு வருது அடுத்தது அம்மா உணவக திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டுச்சு இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி ஒரு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் ஐந்து ரூபாய்க்கு தயிர் சாதம் மூணு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் விற்கப்பட்டுக்கிட்டு வருது அடுத்ததாக திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து மழைநீர் சேகரிப்பு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிரடியாகவே அமல்படுத்தப்பட்டுச்சு அடுத்தது அம்மா குழந்தைகள்னால பரிசு பெட்டகம் அரசு மருத்துவமனைகள்ல குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அரசோட பரிசா நிறைய நிறைய வந்து பொருட்களெல்லாம் வைத்து சோப்பு ஷாம்பு குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் இந்த மாதிரி முக்கியமான பதினோரு பொருட்கள் வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அடுத்தது முதல்வரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தனியார் காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து பொதுத்துறை நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு இந்த டைம் பொதுத்துறைக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த திட்டத்திற்கான காப்பீட்டுத் தொகை இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சமாக அப்போ இருந்த டைம்ல உயர்த்தியிருந்தாங்க அடுத்தது சிற்றுந்து சேவை முன்னாடியும் சிற்றுந்து சேவை இருந்துச்சு வந்து இன்னும் விரிவுபடுத்தி சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய சிறுநகரங்கள் சிற்றுந்து சேவை அந்த பஸ் வந்து தொடங்கப்பட்டுச்சு அடுத்தது முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்விக் அவர்களுக்கு மணிமண்டபம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி பதினைந்தில் திறக்கப்பட்டுச்சு அடுத்ததாக முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல கொண்டு வரப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு ஓய்வூதியமும் திருமண உதவித்தொகை உள்ளிட்ட சலுகைகளும் கிடைக்க வழிவகை செஞ்சது அடுத்தது விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் பதினைந்து அன்னைக்கு தொடக்கப்பட்டுச்சு இதுவும் முக்கியமானதான் அடுத்தது அம்மா குடிநீர் திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பதினைந்தில் தொடங்கப்பட்டுருச்சு இதன் மூலயமா குறைந்த விலையில பார்த்தீங்கன்னா குடிநீர்களை பாட்டில் அடைச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணிட்டு வராங்க அடுத்தது அம்மா மருந்தக திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி ஆறில் சென்னை காஞ்சிபுரம் கடல் ஈரோடு மதுரை சேலம் சிவகங்கை விருதுநகர் இந்த எட்டு மாவட்டங்களையும் தொடங்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு முக்கியமானது அடுத்து மறுபடியும் ஜெ ஜெயலலிதா அவர்களோட நல திட்டங்களை தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா மகப்பேறு சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வரப்பட்டுச்சு மகப்பேறு காலத்தில் பதினோரு வகை மூலிகள் கொண்ட மருந்துகள் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதினொன்றாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டோட முதல் உலக முதலீட்டார் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் சென்னையில் நடத்தப்பட்டுச்சு அம்மா சிமெண்ட் திட்டம் இந்த திட்டமும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஆறுல திருச்சியில தொடங்கப்பட்டுச்சு அம்மா உப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டு கொண்டுவரப்பட்டுச்சு அம்மா அழைப்பு மைய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பத்தொன்பதுல தொடங்கப்பட்டுச்சு இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களோட குறைகள் அதற்கான தீர்வுகள் இதெல்லாமே வழங்கப்படுது இது வந்து ஒரு கட்டணம் இல்லா தொலைபேசி எண் இந்த நம்பர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி நூறு அடுத்தது அம்மா விதைகள் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பத்தொன்பதுல தொடங்கப்பட்டு இது கொண்டு வரப்பட்டுச்சு இதன் இந்த நோக்கம் என்ன அப்படின்னா தமிழக விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சான்றுபற்ற விதைகளை வந்து அதிக அளவுல பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அம்மா விதைகள் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அடுத்தது அம்மா குடிநீர் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் ஒன்பதுல தொடங்கப்பட்டுச்சு இது எதிர்முறை சவ்வூடு பரவல் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு இருபது லிட்டர் வந்து தண்ணீர் வழங்கப்படும் இந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா அம்மா குடிநீர் திட்டம் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லேருந்து ஜே ஜெயலலிதா அவர்கள் வரை கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் பழனிச்சாமி அவர்களோட அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அதெல்லாமே அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க